ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது HDFC பேங்கோட Q4 ரிசல்ட் எந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த பங்கோட விலை திங்கட்கிழமை மார்க்கெட்டில் ஏறுமா, ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த தகவல் நிச்சயமாக HDFC பேங்க் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, பேசிக்காக அனைவருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. Q4 ரிசல்ட்டு, HDFC பேங்க்கை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுவும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 6,24,631 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற HDFC பேங்கோட Q4 ரிசல்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட இரண்டாவது மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFC பேங்க் தன் மார்ச் 2019 காலாண்டு முடிவுகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. மார்ச் 2019 காலாண்டில் மட்டும் HDFC பேங்க்கு நிகர லாபமாக 5,885 கோடியை அதிகரிச்சு. இது கடந்த மார்ச் 2018 காலாண்டை விட 22.62% அதிகரிச்சிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த நிகர லாபம் எல்லாமே நிகர வட்டி வருமானத்தில் இருந்தும் செயல்பாட்டு லாபங்களில் இருந்துமே வந்திருப்பதால் தான் நாம் HDFC பேங்கை ஒவ்வொரு கட்டத்திலையும் கவனிக்க வேண்டிய முக்கியமான பேங்காக வச்சிருக்கோம். வங்கிகளிடம் கடன் வாங்கியவர்கள் வங்கிக்கு கொடுத்த வட்டியில் வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்தவர்களுக்கு வங்கி கொடுத்த வட்டி கழித்தால் கிடைப்பதுதான் இந்த நிகர வட்டி வருமானம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். மார்ச் 2018 காலாண்டில் இந்த நிகர வட்டி வருமானத்தில் இருந்து மட்டும் 13,089 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கு. இது கடந்த மார்ச் 2018 கிடைத்த நிகர வட்டி வருமானத்தை விட 22.62% அதிகம். மார்ச் 2019 காலாண்டில் HDFC பேங்க் கொடுத்திருக்கும் கடன் 19.8% அதிகரிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கு. HDFC பேங்கோட மார்ச் 2019 வரை 2.89 லட்சம் கோடி ரூபாயை கடனாக கொடுத்துருக்கிறதாம். இதுவே கடந்த மார்ச் 2018 விட 24.5% அதிகமாக. கடன்கள் அதிகரிக்கும் அதே வேளையில் HDFC வங்கியின் டெபாசிட்டுகளும் 9.23 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகரிச்சிருக்கிறதா. இது மார்ச் 2018 காலாண்டை விட 17% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக CASA டெபாசிட்டும் 14% அதிகரிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தோராய வாரக்கடன் அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த டிசம்பர் 2018 காலாண்டை விட 0.02% குறைந்திருக்கிறது. நிகர வாராக்கடன்கள் மார்ச் 2019 காலாண்டுக்கு 0.39% குறைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த டிசம்பர் 2018 நிகர வாராக்கடன் 0.42% இருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம். மிக முக்கியமாக HDFC நிறுவனத்தின் காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 40.1 இருக்குதான். அதாவது HDFC பேங்க்கு 40.1 ரூபாய் செலவழித்து 100 ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்களாம். ஆனால் நம் அரசு வங்கிகள் 100 ரூபாய் செலவழித்து 40 ரூபாய் தான் சம்பாரிச்சிருக்காங்களாம். மல்லையாவை வந்து வெளிநாட்டுக்கு போக வச்சதுனால இந்த அரசு வங்கிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய ப்ராப்ளம். இதெல்லாம் நம்ம அப்புறமா தனித்தனியாக பார்த்துக்கலாம். 2018-2019 நிதியாண்டை கணக்கில் எடுத்துக்கொண்டால் HDFC பேங்க்கு 21,078 கோடி ரூபாயை நிகர லாபமாக ஈட்டியிருக்கான். இந்த 2018-19 நிதியாண்டில் ஈட்டிய மொத்த வருவாயில் 48,243 கோடி ரூபாய் வட்டி வருமானம் மட்டுமே சொல்லியிருக்காங்க. இந்த வட்டி வருமானம் கடந்த 2017-18 நிதியாண்டை விட 2018-19 நிதியாண்டில் 20.3% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது HDFC பேங்கோட Q4 ரிசல்ட் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரிசல்ட்டு எப்படி இன்னி ஈக்விட்டி மார்க்கெட்டில் திங்கட்கிழமை 22/4/2019 அன்னைக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 0.52% டவுன் ஆகி 12 ரூபாய் ஒரு ஸ்டாக்குக்கு இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. 2305 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன HDFC பேங்கோட ப்ரைஸு 2315 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 2288 வரைக்கும் லோ போயிட்டு 2293 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேங்கை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால Q4 ரிசல்ட் மட்டும் போதுமான தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ Q4 ரிசல்ட்
ரிவர்சல் ப்ராஃபிட்டபிளாக வந்திருக்கு, அதோட இம்பேக்ட் வந்து எந்த அளவுக்கு பங்கு சந்தையில் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சில முக்கியமான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் கூடுதலாக பார்க்கலாம். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம், அதாவது இந்த நிறுவனத்தோட ஸ்பிளிட்டு டிவிடெண்ட்டு, இது மட்டும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வருடம் வருடம் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்குற ஒரு நிறுவனம். ஸோ 2001 ரீசன்டபுளாக ரிட்டர்ன், அதாவது இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 20% இருந்து ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பித்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிவிடெண்ட் கொடுக்க ஆரம்பித்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2018 ஏப்ரலில் ஒரு ஸ்டாக்குக்கு 13 ரூபாய், அதாவது 650% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக்ல வந்து ஸ்பிளிட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருந்த இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாவும் மாற்றிருக்காங்க. போனஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் நமக்கு அவைலபிள். இந்த ஸ்டாக்கோட சார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1996 இருந்து தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கிற நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரீசன்ட் லைஃப் டைம் ஹைனா 2331 அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஹை கொடுத்துட்ருக்குற ஒரு நிறுவனம், பெரிய சரிவுகளை சந்திச்சது கிடையாது, நல்ல ஒரு லாபம் இருக்கிற கம்பெனி, நல்ல மார்க்கெட் கேபிட்டல், நல்ல புக் வேல்யூ, நல்ல ஒரு ஸ்டாக் பிஇ, ஆர்ஓஇ, ஆர்ஓசி, டிவிடெண்ட் ஈல்டு, சேல்ஸ் க்ரோத்து, எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன், அதே மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட் இயர் ஆன் இயர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் நம்மளுடைய பங்கை, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வைக்கும்போது அது ஒரு நல்ல ஹெல்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இதில் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு இந்த பேங்க்குக்கு வந்து வாராக்கடன் பிரச்சனை, பெரிய லெவலில் லாஸு, திடீர்னு பார்ட்னர்ஸ்குள்ள குழப்பம், ஷேர்ஸ் பிரிது, இந்த மாதிரியெல்லாம் வரும்போது தான் இந்த பங்கில் வந்து ஒரு நெகட்டிவ் வரும். மற்றபடி இந்த பங்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக போயிட்டுருக்கு. க்ரோத்துக்கான வழிகளை இவங்க டெய்லி செய்கிறதுனால இந்த பங்கில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம முதலீடு செய்யும்போது அது ஒரு பாதுகாப்பானதாகவும் வளர்ற ஒரு முதலீடாகவும் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றின உங்களுடைய கருத்துக்கள், Q4 ரிசல்ட் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கும் லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் நல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனியாக தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூ ரைட் சாய்ஸ். அலைஸ் ப்ளூவில் லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ், அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ், நீங்கள் டெலிவரி கேரி ஃபார்வர்ட் பண்ணுற ஸ்டாக்ஸுக்கு உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸே கிடையாது, ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ், நிறைய டெக்னிக்கல் டூல்ஸ் இருக்கிற ஆண்ட் சாஃப்ட்வேர். ஸோ அதில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.